நாம் கழிக்கும் மலத்தின் நாற்றத்தை கொண்டே புற்றுநோய் இருப்பதை கண்டறிய முடியும். இந்த தலைப்பு உங்களுக்கு வித்தியாசமாக தோன்றலாம், நம்புவதற்கு கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை என்கிறது மருத்துவ ஆராய்ச்சி. புற்றுநோய் என்றாலே அது ஒரு கொடிய நோய், மனிதனின் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துவிடும். அதிலும் சில வகை புற்றுநோய்கள் அமைதியான எதிரி மாதிரி செயல்படும். உடம்பில் இருப்பதே தெரியாமல் நம் உடம்பு முழுவதிலும் புற்றுநோய் கட்டிகளை பரவிவிடும். இன்று வரை மருத்துவ வரலாற்றில் கிட்டத்தட்ட 100 வகையான புற்றுநோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த புற்றுநோய்களை நீங்கள் சில அறிகுறிகளை கொண்டு அறிந்தால் கூட நம் உடல் இதை காண்பிக்க சில அசாதாரண அறிகுறிகளையும் காட்டுகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். அத்தகைய ஒரு வித்தியாசமான அடையாளம் தான் மலத்தின் நாற்றம். நாம் கழிக்கும் மலத்தின் நாற்றம் வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் இருந்தால் அது கணைய புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சரி வாங்க, இது எப்படி என்பதை அறிந்து கொள்ளலாம். நமது மலத்தின் நாற்றம் வருவதற்கு காரணம் அதில் இஸ்ட்ரோஹியா அதாவது கணை அலர்ஜி இருப்பதுதான். ஏனெனில் மலத்தின் நாற்றமானது உங்கள் மலத்தின் கொழுப்பின் அளவு அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. எனவே கணைய புற்றுநோய் இருப்பவர்கள் மலமானது வழக்கம் போல் மஞ்சள் நிறத்துடன் இல்லாமல் எண்ணெய் மிதப்பலுடன் காணப்படும். பிரிட்டனின் தொண்டு நிறுவனத்தின் படி கணைய புற்றுநோய்க்கு பெரும்பாலும் ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறிகளும் இருப்பதில்லை. இதனால் கணைய புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறிவது கடினம். ஆனால் புற்றுநோய் கட்டிகள் படிப்படியாக வளர ஆரம்பிக்கும் போது அறிகுறிகள் தோன்றுகின்றன. கணைய புற்றுநோய் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு மற்றும் பன்றி கொழுப்பு மலம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவது என்கிறார்கள் மருத்துவர்கள். எண்ணெய் போன்ற மலம் உங்கள் மலத்தில் வெளிப்படும் கொழுப்பால் ஏற்படுகிறது. மலமானது அதிக எண்ணெய் தன்மையுடன் மஞ்சள் நிறத்தில் மற்றும் அதிக நாற்றத்துடன் காணப்படும். மலம் கழித்த பிறகு உங்கள் கழிப்பறையை சுத்தம் செய்வது கூட சிரமமான ஒன்றாக இருக்கும். ஏன் இப்படி உண்டாகிறது என்று பார்த்தால் உணவில் உள்ள கொழுப்பை சரியாக ஜீரணிக்க முடியாமல் போகும் போது எண்ணெய் மலம் உண்டாகிறது. கணைய புற்றுநோய் இருப்பவர்கள் வயிற்றுப்போக்கு தொடர்ந்து இருக்கும். கணைய புற்றுநோய் இருப்பவர்கள் வயிற்றுப்போக்கு இருப்பதால் அடிக்கடி பாத்ரூம் செல்ல நேரிடும். பிடிப்பு நீரிழப்பு ஏற்படும். இதனால் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது இருக்கும். கணையத்தில் ஏற்படும் புற்றுநோய் கட்டிகளின் அசாதாரண வளர்ச்சியால் கணைய புற்றுநோய் ஏற்படுகிறது. கணையம் என்பது நம் உணவுகளை செரிக்க உதவும் சுரப்பி. கணைய புற்றுநோய் 74 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. எடை இழப்பு, வயிற்று அல்லது முதுகு வலி, மஞ்சள் காமாலை, குமட்டல், வாந்தி, அஜீரணம், மலம் கழிக்கும் போது ரத்தம் உறைவு போன்றவை ஏற்படும். துர்நாற்றம் வீசும் மலத்திற்கு பிற காரணம் உணவு மாற்றங்கள். மலத்தில் துர்நாற்றம் வீசலாம், மருந்து மற்றும் மாத்திரைகள் சாப்பிடலாம், சிறுநீர் தொற்று ஏற்படலாம், உணவின் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதில் குறைபாடுகள், எரிச்சலுடன் மலம் கழித்தல், பெருங்குடல் அலர்ஜி, பித்தப்பை கற்கள் போன்ற பிரச்சனைகளால் கூட கழிக்கும் மலத்தில் துர்நாற்றம் வீசலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ.